I am Dr. Kavitha. I am a psychologist and acupuncturist. இன்னைக்கு நான் சொல்ல போகிறது வந்து ஓசிடி கேட்டகரியில் வர ஒரு ஸ்டக் சோங் சிண்ட்ரம், இல்லைனா மியூசிக் அப்சஷன் சிண்ட்ரம்னு சொல்லலாம், இல்லைனா இயர்வார்ம் சிண்ட்ரம்னு சொல்லலாம். அதாவது ஓசிடின்னு சொல்கிறது நான் ஆல்ரெடி நிறைய சப்ஜெக்டை பேசியிருக்கேன். இந்த ஸ்டக் சோங் சிண்ட்ரம்னு சொல்கிறது வந்து ஓசிடி கேட்டகரியில் கூட கன்சிடர் பண்ணுறோம். அதாவது ஒரு அப்சஷன் இருக்கும், ஒரு ரிப்பீட்டேஷன் இருக்கும், ஒரு பர்டிகுலர் சாங் வந்து நம்மளோட பேக் ஆஃப் த ஹெட்டில் வந்து கண்டினியூஸாக கேட்டுகிட்டு இருக்குது. அதாவது சாங்காக இருக்கட்டும், இல்லைனா ஒரு டூனாக இருக்கட்டும், மியூசிக்கோட சில டூன்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது மியூசிக் டூன் மட்டும் இல்லை, சம்டைம் இந்த அட்வர்டைஸ்மெண்டில் வர ஆடு அந்த மாதிரி விஷயங்கள் கூட ரிப்பீட்டடாக மைண்டில் வந்துகிட்டே இருக்க ஒரு கண்டிஷன். அது மாதக்கணக்காக இருக்கலாம், வருஷக்கணக்காக இருக்கலாம், 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி கூட சிலவங்களுக்கு இருக்கும். அதாவது சிலவங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் ஒரு 1-2 hours 3 hours அந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் நேரம் சைலண்டாக இருக்கும், அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக அதை கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குமே என்னென்னா பேஷண்ட்க்கு வந்து ஒன்று பீஸ்ஃபுல்லான மைண்டே இருக்குது. அதனால் நம்ம ஒரு நல்ல ஒரு விஷயத்தில் ஒரு வேலையிலையோ ஒரு ஸ்டடியிலையோ ஒரு இன்டர்வியூலையோ இல்லைன்னா ஒரு விஷயத்துலேயே நம்மளால் வந்து ஃபுல் எஃபர்ட் கொடுத்து அந்த கான்சன்ட்ரேஷனோடு பண்ண முடியாது. ஏன்னா பேக் ஆஃப் த ஹெட்டில் அந்த நமக்கு ஃபஸ்ட்டெல்லாம் கேட்கும்போ மேபி அந்த சாங் நமக்கு நல்லா பிடிச்சிருக்கும், பட் ஒரே லைன் ஒரே டூனு நீங்கள் வந்து மாதக்கணக்காக பேக் ஆஃப் த ஹெட்டில் கேட்டுகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? ஒன்று நம்ம இரிட்டேட் ஆகும், ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், ஆங்கர் இருக்கும், கோவம் வரும், எனர்ஜி லோ ஆகும். ஏன்னா நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லி வந்து தலையை பிடிச்சிட்டு இதை எப்படி மறக்கிறது அப்படின்னு நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லி பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் எவ்வளோ நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாலும் அந்த சாங் கேட்குறது நிற்காது, கேட்குறது இல்லை, நம்மளோட பேக் ஆஃப் த ஹெட்டில் அந்த லைனுக்கு நமக்கு வந்துகிட்டே இருக்கும். சில சாங் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம வந்து அந்த சாங் சில லிரிக்ஸ் நமக்கு வந்து ரிப்பீட்டடாக வரும், பட் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் ஆகும்போது அது மறந்துடும். பட் இந்த ஸ்டக் சாங் சிண்ட்ரம்னு சொல்கிறது சாங் ஸ்டக் ஆகிறது நம்மளோட தலையிலேன்னு சொல்கிறது வந்து பேக் ஆஃப் த மைண்டில் வந்து ஸ்டக் ஆகிட்டு கேட்டுகிட்டே இருக்க ஒரு கண்டிஷன். இது வந்து லாங் டைமுக்கு நமக்கு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லி நம்ம வந்து வேறு விஷயங்கள் கேட்டுட்டு இது மறக்கணும்னு நினச்சாலும் நம்மளால் மறக்க முடியாத ஒரு கண்டிஷன். இது தான் மியூசிக் அப்சஷன் ஓசிடின்னு சொல்றது, இல்லைனா இயர்வார்ம் சிண்ட்ரம்னு சொல்றது. இது வரதுக்கான காரணம் அப்படின்னு சொன்னால் ஓசிடி கேட்டகரியில் வரதுனால இதுக்கு ஒரு பர்டிகுலர் ரீசன் கண்டுபிடிக்கலை. ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு சாங் நாம் கேட்டது நம்ம கேட்சி லைன்ஸ் இல்லை கேட்சி டூன் அது வந்து நம்மளோட பேக் ஆஃப் த ஹெட்டில் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்க ஒரு கண்டிஷன். இதனால ஆங்ஸைட்டி நிறைய இருக்கும். ஆங்ஸைட்டினா நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் பேக் ஆஃப் த மைண்டில் மியூசிக் தான் கேட்குது, பட் அது அதே ரிப்பீட்டடாக வருஷக்கணக்காக ஒரே லைன் கேட்டுட்டு இருக்கமோ அது வந்து எவ்வளோ அளவுக்கு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு ஆப்சஷன், நம்ம எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணாலும் அதை மீறி வந்துட்டு இருக்க ஒரு விஷயம். இதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதாவது இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸும் இருக்காங்க, அது ஒன்றும் அவங்க வந்து இக்னோர் பண்ணாலுமே இல்லைன்னா யாருக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே இது ஒரு நோயாக பைத்தியம் தான் சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி இது சைக்காலஜிக்கலான ஒரு டிஸார்டர். அதுக்கு ப்ராப்பரான லாங் டைம் இருக்கவங்க இருப்பாங்க, 5 வருஷம் 10 வருஷம் இருக்கவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு ப்ராப்பராக அதாவது நம்மளோட அவுட்புட் வந்து நமக்கு வேலையிலையோ ஒரு ரிலேஷன்ஷிப்லையோ இல்லை ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ட்ராவலிங் கூட நமக்கு பண்ண முடியாது. ஏன்னா அந்த பேக் ஆஃப் த ஹெட்டில் அந்த லைன் வந்துகிட்டே இருக்கும், நமக்கு ஒரே விஷயம் ரிப்பீட்டடாக கேட்கும்போது அவ்வளோ இரிட்டேட் ஆகும் இல்லையா. ஸோ நமக்கு வந்து அந்த ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே வர்றதுக்கான காரணம். அதாவது வர்றதுக்கு காரணம்னு இல்லை வந்துகிட்டே இருக்கும், நம்மளோட உள் மனசில் வந்து அந்த பீஸ்ஃபுல் இது இல்லாததுனால இந்த இயர்வார்ம் சிண்ட்ரம் இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஃபிசிக்கலாகவும் அவங்களுக்கு வந்து ரொம்ப எனர்ஜி ட்ரெயினேட் ஆகணும், ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குது, என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் இருந்தேன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு கைடன்ஸோடு சேர்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் மெத்தேட் இருக்குது, அதுக்கு சைக்கோ தெரப்பி மெத்தேட் இருக்குது. அந்த தெரப்பியும் அந்த சப்போர்ட்டிங் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து டெஃபினட்டாக நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஓசிடின்னு சொல்கிறது வந்து டெஃபினட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் சரி பண்ணணும். நிறைய பேர் வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லி அதை ஸ்டாப் பண்ணன்னு பார்ப்பாங்க. அப்படி அட்வைஸ் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணணும்னு நீங்கள் வந்துட்டு எஃபர்ட் எடுத்தாலும் அது சரியாகுதுன்னு அது உங்களோட கேரக்டரோ அது உங்களோட பிஹேவியரோ கிடையாது. அது ஒரு நோய், நம்ம உடம்பில் வர ஒரு நோயை மாதிரி நம்மளோட பிரெயினில் நம்மளோட
தாட்ஸில் எல்லாம் ஒரு வேரியேஷன்ஸ் வரும். அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் சரி பண்ணணும். நிறைய பேர் வந்து நான் இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னேன்னா உடனே அட்வைஸ் பண்ணுவாங்க, இது யோசிக்காத, இப்படி பண்ணு, மைண்டை டைவர்ட் பண்ணு, யோகா பண்ணு, மெடிடேட் பண்ணு, இதெல்லாம் வந்து பண்ணாலுமே அது ஒரு நோய். அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் மெத்தேடில் போனால் தான் உங்களுக்கு ப்ராப்பராக ரிசல்ட் கிடைக்கும். அதை நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா டைவர்ஷன் கூட அப்படின்னு. ஸோ இது பிரெயினுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். நீங்கள் டைவர்ஷன் பண்ணாலும் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் உங்களுக்கு மேபி ஒரு ரிசல்ட் கிடைக்கும், பட் அதோட அதிகமாக அடுத்த செகண்டு நீங்களே வந்து அதில் இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருப்பீங்க. ஏன்னா அதுக்கு ப்ராப்பரான நம்மளோட பிரெயினில் இருக்க அந்த சேஞ்சஸ் வந்து ப்ராப்பரான ஒரு மெத்தேடில் ப்ராப்பரான டைம் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் அது சரியாகும். ஸோ இது வந்து ஸ்டக் ஸ்டோம் சிண்ட்ரம்னு சொல்கிற ஒரு நோய். இது வந்து மியூசிக் ஒப்சஷன் ஓசிடி கேட்டகரியில் வரும். அதேமாரி நான் ஆன்லைனில் வந்து எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் அண்ட் சப்போர்ட்டிங் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கேன். உங்களுக்கு மோர் டீட்டெயிலுக்கு எனக்கு யாருக்காவது ட்ரீட்மெண்ட் வேணும் வர முடியல அப்படின்னா ஆன்லைனே எடுத்துக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஃபிசிக்கலாக வரணும் அப்படின்னா என்னோடய கிளினிக் வந்து சென்னையில் வெஸ்ட் சைதாப்பேட்டில் இருக்குது. மோர் டீட்டெயிலுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ப்ராப்பராக மெசேஜ் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மேபி இருக்கலாம். ஓசிடி கேட்டகரியில் தெரியாமல் நிறைய பேர் வந்து கோவிலில் போகிறது, அந்த இடத்துல போகிறது, இந்த இடத்துல போகிறது. ஸோ பீஸ்ஃபுல் டிவைன் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் எல்லாமே ஓகே தான், பட் ப்ராப்பரான ஒரு நோய்க்கு ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கலாம். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.